வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காஞ்சி மகா பெரியவா அவதரித்த திருநாளை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம். அதாவது 23/5/2024 அனுஷ நட்சத்திரத்தில் அவர் அவதரித்த திருநாள் இன்றைய தினம். அதை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம். அதாவது அனுஷ நட்சத்திரம் இன்றைய தினம் 9:44 ஆரம்பித்து மறுநாள் நாளைய தினம் 10:44 வரை உள்ளது. சேனலுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். அதாவது மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக எத்தனையோ மகான்கள் இருந்தாலும் நம்முடைய மனதில் ஆழ் மனதில் வேரூன்றி நிற்பவர் காஞ்சி மகா பெரியவா. காஞ்சி மகா பெரியவா அவதரித்த திருநாள் இன்றைய தினமாகும். அவரை பற்றி முழு விவரமாக நாம் இன்றைய தினத்தில் பார்க்கலாம். காஞ்சி மகா பெரியவா ஜெயந்தியை பற்றியும் மற்றும் அவர் நிகழ்த்திய அற்புதத்தை பற்றியும் நாம் இன்றைக்கு பார்க்கலாம். அன்னை மகாலட்சுமி அவதரித்த தினமாகவும் சனி பகவானும் மற்றும் வாயு பஞ்சபூதங்களின் ஒருவரான வாயு பகவானுக்குரிய அனுஷ நட்சத்திரம் சிறப்பு மிக்கதாக ஆகும். மேலும் அந்த அனுஷ நட்சத்திரத்தில் காஞ்சி மகா பெரியவா அவதரித்த நாள் சிறப்பு வாய்ந்ததாகும். இப்பொழுது ஒரு சிறு கதையை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது காஞ்சி மகா பெரியவா ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். ஒரு காலத்தில் காஞ்சி மகா பெரியவா தன் சீடர்களுடன் ஆந்திரா மாநிலத்தில் நடந்து சென்றாராம். போகும் வழியில் ஒரு கிராமம் இருந்ததாம். அந்த கிராமத்தை பார்த்தபோது வறண்ட பூமியாகவும் மற்றும் காய்ந்த பூமியாகவும் பல வருடங்களாக மழை இல்லாமல் இருந்த பூமியாகவும் காட்சி அளித்ததாம். அப்பொழுது மகா பெரியவா இங்கேயே நாம் தங்குவோம் என்று அவர் சீடர்களிடம் கூறினாராம். அப்பொழுது சீடர்கள் அனைவரும் அவர் பேச்சை கேட்டு அங்கேயே அனைவரும் தங்கினாராம். மறுநாள் அதிகாலையிலே மகா பெரியவா எழுந்து பூஜை அனுஷ்டானங்களுக்காக நீராடுவதற்காக நீர்நிலைகள் ஏதாவது உள்ளதா என்று கேட்டாராம். அங்கு பார்த்தால் ஒரே ஒரு குளம் இருந்தது. ஆனால் அந்த குளத்தில் நீர் இல்லை. அடியில் சிறிது நீர் மட்டும் இருந்தது. ஆனால் அது உப்பு நீராக இருந்ததாம். மேலும் அந்த ஊரில் குளம் குட்டை எல்லாமே வற்றி போன நிலையில் காணப்பட்டதாம். அதனால் அந்த ஊர் மக்கள் காஞ்சி மகா பெரியவருக்காக அருகில் உள்ள ஊரிலிருந்து நீர் கொண்டு வந்து தருகிறோம் என்றாராம். அதற்கு மகா பெரியவா புன்னகையுடன், இந்த குளத்தில் இருந்த நீரை வைத்தே நான் நீராடிவிட்டு பூஜை புனஸ்காரத்தை செய்கிறேன் என்றாராம். மேலும் அந்த நாளிற்கு தேவையான பூஜையை முடித்துவிட்டு அங்கிருந்து மகா பெரியவா கிளம்பினாராம். சிறிது நாள் கழித்து அந்த ஊர் மக்கள் அனைவரும் மகா பெரியவாளை பார்க்க சென்றாராம். அப்பொழுது மகா பெரியவாளை பார்த்தவுடன் அவர்கள் கூறினாராம், எங்கள் ஊர் உங்கள் பாதம் பட்டவுடன் 2 நாட்களில் நீர் நிறைந்த பூமியாக மாறிவிட்டது. மேலும் மழை பொழிந்தது என்று கூறினாராம். ஏரி குளம் அனைத்தும் நீரினால் மழை நீரினால் நிரம்பின என்று ஆனந்த கண்ணீருடன் மகா பெரியவாளை நோக்கி நமஸ்கரித்து அவரை வணங்கினார்களாம். மேலும் உப்பு கரித்த நீரும் சுவையாக மாறியது. அதாவது தேன் மாதிரி நீர் மாறியது என்று கூறினார்களாம்.
என்ன ஆச்சரியம், என்ன அற்புதம், மகா பெரியவா ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டினார். மகா பெரியவா பாதம் பட்ட வறண்ட ஊர் வளமான மழை பெய்த பூமியாக மாறியது. மேலும் குளத்தில் உள்ள உப்பு நீர் நன்னீராக மாறியது. எப்பேற்பட்ட அதிசயத்தக்க செயல் புரிந்தார் மகா பெரியவா. இன்றைய தினம் காஞ்சி மகா பெரியவாளின் அவதரித்த திருநாள். மனுஷ நட்சத்திரத்தில் மகா பெரியவா அவதரித்த திருநாளை நாம் அவரை வணங்கி அவருக்கு பூஜை செய்து விரதம் இருந்து நாம் வழிபடுவோம். மேலும் உங்கள் வீட்டில் மகா பெரியவா படம் இருந்தாலும் சரி, அல்லது கோயிலுக்கு சென்றாலும் சரி, பூ சார்த்தி அவருக்கு தூப தீபம் காண்பித்து ஏதாவது ஒரு நைவேத்தியமாக பிரசாதத்தை படைத்து நாம் விநியோகிக்கலாம். இன்றைய தினம் காஞ்சி மகா பெரியவா ஜெயந்தி நாளில் நாம் அவரை நினைத்து நம் வேண்டுதல்களை வைத்தால் கண்டிப்பாக அது நிறைவேறும் என்பது ஐதீகம். காஞ்சி மகா பெரியவாளின் அற்புதத்தை நான் உங்களிடம் பகிர்கிறேன். அதுவே ஒரு பெரிய பாக்கியமாகும். அதே போன்று நீங்களும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோவில் நாம் காஞ்சி மகா பெரியவாளின் ஜெயந்தி மற்றும் அவருடைய ஒரு அற்புதத்தை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பவும். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.